சேலம் மாவட்டம் தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட்டில் தக்காளி 25 கிலோ கொண்ட பெட்டியின் விலை 3000 ரூபாயை தாண்டி உள்ளது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் கலைமணி, இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். சேலம் மாவட்டம் தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட் தமிழகத்தில் இதுவும் ஒரு பெரிய மார்க்கெட்டாக செயல்பட்டு வருகிறது. இந்த மார்க்கெட்டிற்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மாவட்டங்களில் இருந்தும் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் தக்காளி மற்றும் காய்கறிகளை சில்லறை வியாபாரிகள் அதிக அளவில் வந்து வாங்கி செல்கின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் தற்போது மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் தருமபுரி, ஒசூர், பெங்களூர், ஆந்திரா, கருமந்துறை மற்றும் ஆத்தூர், தலைவாசல், தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தக்காளி விளைச்சல் குறைவால் தலைவாசல் தினசரி மார்க்கெட்டிற்கு தக்காளி வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் 25 கிலோ கொண்ட பெட்டி 1500 முதல் 1800 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்த தக்காளி தற்போது வரத்து குறைவால் இன்று 2400 முதல் 3000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் இல்லத்தரசிகளும் தக்காளி வாங்குவதற்கும் மிகவும் தயக்கம் காட்டி வருவதால் வியாபாரிகளுக்கு போதிய அளவில் தக்காளி வியாபாரம் வழக்கத்தை விட வெகுவாக குறைந்துள்ளது. மேலும் சில தினங்களாகவே 100 முதல் 130 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்த தக்காளி இன்று கிலோ 140 முதல் 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகின்றன. கலைமணி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.